ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வாழ்வு தரும் வார்த்தைகள் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. யோவான் 13வது அதிகாரத்திலே 34-35 வசனம், நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இந்த செய்திக்கு தலைப்பு புதிதான கட்டளை அன்பு. இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சீடர்களுடைய கால்களை கழுவின பின்பு அவர் தன்னோடு இருந்த சீடர்களை பார்த்து, உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். அந்தபடியாகவே ஆண்டவர் சொன்னதை கேட்டு பேதுரு ஆண்டவருக்கு அன்பான சீடனாகிய யோவானை பார்த்து யார் என்று கேட்க சொல்லி அவர் சொல்வார். சொல்லும்போது ஆண்டவர் ஒரு துணிக்கு ஒரு ரொட்டியை எடுத்து அவர் அந்த யூதாஸுக்கு அவர் கொடுக்கிறார். அந்த கொடுக்கிறவன் தான் இந்த காரியத்தை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்தபடியாக யூதாஸ் வெளியேறி போகிறார். வெளியேறி போன உடனே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்ன காரியம்தான், நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்க, நான் உங்களில் எப்படி அன்பாயிருந்தனோ அதுபோல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்க என்கிற ஒரு புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த இடத்தில் இருந்த 11 சீடர்களிடத்திலும் சொல்கிறார். தொடர்ந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி அன்புள்ளவர்களாக இருந்தால், அப்படி அன்புள்ளவர்களாக இருந்தால்தான் என்னுடைய சீஷர்கள் என்று மற்ற எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், அதாவது எனக்கு சாட்சிகளாக நீ இருப்பீங்க என்று ஆண்டவர் இந்த இரண்டு வசனம் மூலம் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு புதிதான கட்டளையாகிய அந்த அன்பின் மூலம், அந்த அன்பு அதனை தொடர்ந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, இதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் நம்ம ரெண்டு விதமான காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன அந்த புதிதான கட்டளை முதல்ல சொன்னது அன்பாயிருங்கள். இதில் நம்ம அதை எடுத்துக்கொண்டோம் என்றால், யோவான் 3வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் நம்ம மேலே கொண்ட அன்பினால் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே வேளையிலே இந்த யோவான் 13வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை பார்க்கும்போது நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்திலே அன்பு வைத்தார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை, திட்டத்தை, விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு வந்த பிறகு அவர் பரத்துக்கு, அதாவது தன்னுடைய அந்த பாடுகளுக்குள்ள அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நான் போகக்கூடிய இந்த வேலை வந்துட்டு, அந்த வேலை வந்திருக்கிற இந்த வேலையில்
இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையத்தில் அன்பு வைத்தபடியே. அவர் எப்படியான் பாருங்க, முடிவு பரியந்தம் அவர் அன்பு வைத்தார். இந்த பூமியில் அவர் இருக்கிற வரைக்கும், சிலுவையில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற வரைக்கும், அவர் அந்த சிலுவையில் அந்த காரியத்தை முடித்து வைக்கிற வரைக்கும் எல்லா ஜனங்கள் மேலேயும், அதே வேளையில் அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மேலேயும் அவர் அன்பு வைத்தவராகவே இருந்தார். அப்படி எல்லார் மேலேயும் அன்பு இருந்ததினால தான் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதருக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அவன் பாருங்க, பிதா மனுஷன் மேலே அன்பு வைக்கிறாரு, குமாரன் மனுஷன் மேலே அன்பு வைக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்களும் அன்பாக இருங்க. பாருங்க, இந்த யோவான் 13 அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சீடர்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கும் அதே கட்டளையை தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்க. ஆண்டவர் மனிதன் அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தால தொடர்ந்து ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் சொன்ன காரியம், இந்த அன்பு புதிதான கட்டளை என்று சொல்லிவிட்டு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அவன் பாருங்க, ஆண்டவர் சொல்ற காரியம், அன்பாக இருந்தீங்கன்னா, நான் சொன்னபடி நீங்கள் அன்பாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறார்? ஆண்டவர் அன்புள்ளவர். அப்போ அன்புள்ளவரை பின்பற்றின சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்களும் என்ன பின்பற்றினதுனால எனக்கு சீடராக இருக்கிறீங்க, எனக்கு சீடராக இருக்கிற நீங்களும் எனக்கு சாட்சியாக இருக்கணும்னா நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார். வேதம் சொல்கிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த உலகத்தில் மனுஷே மனுஷனுக்கு மனுஷே அன்பு செய்கிற வேளையிலே பாவங்கள் மூடப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பை உணர்ந்து கொண்டு நாமும் அந்த புதிதான கட்டளையாகிய அன்பில் உட்பட்டவர்களாக ஒருவருக்கொருவர் நாம் அன்பு செய்ய வேண்டும். அப்போ இந்த அன்பு, ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வேண்டும் என்றால் முதல்ல தேவனை அன்பு செய்ய வேண்டும். மனிதன் தேவனை தனக்காக சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் அன்பு செய்ய வேண்டும். அப்படி அவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிறவன் தான் மற்ற மனிதர்களையும் அவன் ஏற்றுக்கொண்டு அன்பாக இருக்க முடியும். இல்லாமல் இருந்தால் அந்த அன்பு ஒரு நிலையான அன்பாக இருக்காது. நீங்கள் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே அங்கே 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இங்கே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், சபைக்கே எழுதுகிற காரியத்தில் சொல்கிறார், என்ன பாசையை, மனுஷன் பாசை அல்லது தூதுகள் பாசை எந்த பாசையை பேசினாலும் அன்பு இல்லைனா சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கும். அப்படின்னா ஒரு வெண்கலத்தில் அந்த ஓசை வந்தால் அதை அடிக்கும்போது வரும், நிறுத்தும் போது நின்றோம்.
அதுபோல் கை அடிக்கும்போது சத்தம் வரும், நிறுத்தும் போது நின்றோம். அப்போ அது ஒரு நிலையானதாக இருக்காது. அதனால் அவர் சொல்கிறார், அன்பு ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டும். அடுத்த இரண்டாவது வசனத்தில் சொல்கிறார், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விசுவாசியாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்குள்ள அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லைனா ஒன்றுமே இல்லை என்று தான் இந்த வசனங்கள் சொல்கிறது. பாருங்கள், தொடர்ந்து மூன்றாவது வசனத்திலே, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இங்கே பார்க்கிறோம், இங்கே மற்றவர்களுக்கு நம்ம எவ்வளவுதான் உதவி செய்தாலும் எப்பேற்பட்ட நற்கிரியை செய்தாலும் அன்பு ஒரு மனுஷனுக்கு இல்லைனா ஒன்றுமே இல்லை என்று இங்கே பவுல் அந்த சபைக்கு சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் மேலே அன்புள்ளவர்களாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதோடு கூட இருக்காம ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்ன விதமாக நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கும்போது நாம் இப்போ பார்த்த இந்த காரியங்களிலே ஒரு சாட்சியுடைய வாழ்க்கை இருக்கிறது அந்த மூன்று வசனத்திலையும். அப்போ அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை அன்பு வந்த பிறகு அந்த சாட்சியாய் நம்ம நிற்கும்போது அது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறது. அது தேவனுக்கு சாட்சியுள்ள சீடர்களாக நாம் நிற்கிறது போல இருக்கிறது. அதாவது தேவனுக்கு சாட்சியுள்ள மனிதர்களாக நாம் நிற்கிறோம், தேவனுக்கு சாட்சியுள்ள சீடர்களாய் நாம் நிற்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் அன்றைக்கு, நீங்கள் அன்பு செய்தீங்கன்னா நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க, நீங்கள் சாட்சியாக இருக்கிறதான் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்படி ஒரு விசுவாசி என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள்? தேவன் மேலே அன்பு வைத்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவன் மற்றவர்கள் மேலேயும் அன்பு செய்யணும். மற்றவர் மேலே அன்பு செய்கிறவன் அவன் தன்னுடைய கிரியையும் சாட்சி உள்ளவனாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காரியத்தை தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார், நமக்கும் சொல்கிறார். ஆகவே எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, நாம் அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த நாட்களிலே நம்ம பார்க்கும்போது சில வேளைகளிலே நம்ம மற்றவங்க மேலே நம்ம அன்பு வைத்தாலும் மற்றவர்களை நம்ம சிநேகித்தாலும் சிலர் நம்மை வெறுக்கிறது உண்டு, ஒதுக்கிறது உண்டு. ஆனால் அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் ரோமர் 12 அதிகாரத்திலே அங்கே 18 வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். இன்றைக்கி நம்ம அநேகரை அன்பு செய்கிறோம், ஆனால் சிலர் நம்ம ஏற்றுக்கொள்றதில்லை. ஆனால் அதே வேளையில் அப்படி ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள்ட்ட நம்ம முடிஞ்ச வரை நம்ம சமானமாக போயிட்டே இருக்கணும். நீங்கள் கொலேசியர் 3 அங்கே 12, 13, 14 வசனத்தை நம்ம அங்கே வாசித்து பார்த்தோம் என்றால், நான் வாசிக்கிறேன் கேளுங்க, கொலேசியர் 3 12 வசனம், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. இங்கே கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்கிறார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், இங்கே அவர் சொல்கிறார் பாருங்கள், அவங்களுடைய குணாதிசயங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். எப்படின்னா பரிசுத்தராக இருக்கணும், நம்ம பிரிய
பிரியமாயிருக்கணும், உருக்கமான இரக்கம் உடையவர்களாகவும் தய உள்ளவர்களாகவும் மனத்தாழ்மை உள்ளவர்களாகவும் சாந்தத்தை உடையவர்களாகவும் நீடிய பொறுமையை தரித்து கொண்டவர்களாகவும் இன்னும் பாருங்க 13வது வசனத்தில் இந்த 6வது ஒரு காரியம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 7வது காரியம் மன்னிப்பு. இந்த 2 வசனங்கள்லையும் 7 காரியங்களை சொல்லியிருக்கிறார். இந்த 7 காரியங்களையும் ஒரு மனிதன் தரித்து கொண்டவனாக இருக்க வேண்டும். அப்போ இந்த 7 காரியத்தையும் தரித்து கொண்டவனாக யார் இருக்க முடியும்னா, இங்கே 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாயிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்போ அன்பு இருந்தா நம்ம மேலே பார்த்த மீதி 7 அந்த காரியங்களும் நல்ல காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போ அன்பு நமக்கு வேண்டும். அதனால் பாருங்க, நற்குணத்தின் பூரண நற்குணத்தின் கட்டாயி அன்பை தரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் மற்றவங்க மேலே அன்பு செய்யும் போது சில தவறுகளை அவங்க பண்ணும்போதும் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல அன்பு வெல்லுகிறது பாருங்க. அப்போ இதைத்தான் கர்த்தரும் அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு பவுலும் கொலேசியருக்குள்ள நிருபத்தில் சொல்லியிருக்கிறார், எனது பூரண நற்குணத்தின் கட்டாய அன்பு. அப்போ அன்பு செய்தால் நாம் சாட்சியாக வாழ முடியும். இதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கு சீடர்களை பார்த்து சொன்னார், நமக்கு சொல்கிறார். கடைசியாக 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே அங்கே 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. சகலத்தையும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய அன்பு இருந்தால் அந்த மனுஷன் மற்றவர்கள் மேலே அன்பு செய்வான். மற்றவர்கள் மேலே அன்பு செய்தால் மற்றவருடைய அந்த காரியங்களை தாங்கக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் மற்றவர்கள் மேலே ஒரு விசுவாசம் இருக்கும். அதே வேளையில் சகல காரியத்தையும், தேவன் மேலே விசுவாசம், தேவனுடைய பிள்ளைகள் மேலே ஒரு நம்பிக்கை, அதே போல் பார்த்தீங்கன்னா சகலத்தையும் சகிக்கும். மனுஷங்க செய்கிற காரியங்களை சகித்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், புதிதான கட்டளையாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்படி அன்பை தரித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக எனக்கு சீசர் என்று நீங்கள் காண்பிக்கணும். பாருங்க, நமக்கும் ஆண்டவர் அதே தான் சொல்கிறார். ஆண்டவரை பின்பற்றுகிற சீசர்களாகிய நாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவர் மேலே அன்பு வைத்த பிள்ளைகளாகிய நாமும் மற்றவர்கள் மேலே அன்பு வைத்து அதே வேளையில் நாமும் ஒரு சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அன்பு செய்வோம், கர்த்தருக்கு சாட்சியாக நிற்போம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவாராக. காட் பிளெஸ் யூ.